ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் தேவையான பொருள் எதுவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து காமிக்கல உங்ககிட்ட. இது மாதிரி வந்து ஆற வைக்கிறப்ப தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். என்னென்ன பொருள் நான் இப்போ ப்ரீ ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கிலோ வந்து மாவு பச்சரிசி எடுத்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுக்கிட்டேன். அது நல்லா 4-5 தடவை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வந்து இது மாதிரி வெள்ளை கலர் ஒரு வேஷ்டி துணியில் வந்து கொஞ்சம் வெயிலில் வந்து பரப்பி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பொட்டுக்கடலை இது வந்து ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 20 வரமிளகாய் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறமா வெள்ளை முழு உளுந்து வந்து அதுவும் ஒரு 100 கிராம் மாதிரி வந்து எடுத்துக்கிட்டேன். எதுவும் ஒர்க்கு தேவையில்லை, ஜஸ்ட் வெயிலில் தான் வச்சு காய வச்சுருக்கேன். நீங்கள் வெயிலில் வச்சா நல்லது, இல்லை ஃபேன் காற்றில் கூட ஆற வைக்கலாம். அரிசி நல்லா 5 மணி நேரம் காஞ்சிச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கையில் எடுத்து பார்த்தா வந்து அவ்வளோ நல்லா ட்ரையாக இருக்குது. வாயில் போட்டு பார்த்தப்போ கடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வரும், அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அதிலே வந்து நம்ம காய வச்சுருந்த பொட்டுக்கடலையும் உளுந்தையும் அதுக்குள்ளே போட்டு இப்போ மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் அரைக்க போகிறேன். வரமிளகாய் வெயிலில் வச்சதும் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து சில பேர் வெள்ளை முறுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வரமிளகாய் காய வைக்க வேண்டாம், இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து கொஞ்சம் காரம் முறுக்காக வேணும் அப்படின்றதுனால வந்து இதை காய வச்சு இதுவும் அந்த அரிசிலேயே போட்டுக்கிறேன் அரைக்கிறதுக்கு. மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்தாச்சு. வரமிளகாய் போட்டுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கோங்க. நான் அப்படி தனியாக தான் வரமிளகாய் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் அரைச்ச மிஷினில் கம்மியாக தான் இருக்குது மிளகாய் போடுறேன் அப்படின்றதுனால சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வைக்காமல் இது மாதிரி வந்து நல்லா பரப்பி விடுங்க மாவு. அப்போ தான் வந்து அந்த வேர்த்து விடாமல் மாவு நல்லா முறுக்குக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி பரப்பி வச்சுருக்கேன் மாவை. கொஞ்ச நேரம் கழித்து மாவை வந்து ஜலிச்சுக்கிறேன். இது மாதிரி ஜலிக்கிறப்ப வந்து நல்லா வந்து ஈவனாக வந்து மாவு மிக்ஸ் ஆகும், எந்த திப்பி இருந்தாலும் வந்துடும். மாவையுமே வந்து ஜலித்து எடுத்தாச்சு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ வந்து அடியில் அந்த மாவோட திப்பின்னு சொல்லுவாங்க, அந்த வேஸ்ட் இருக்குது. நான் வந்து வரமிளகாவும் வந்து சேர்த்தி அரைக்க கொடுத்தனால அந்த மிளகா விதை அதுக்கப்புறமா வந்து தோல்லாம் இருக்குது. சில பேர் வந்து வரமிளகாவுக்கு பதில் வந்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டு வெள்ளை முறுக்காகவும் கொஞ்சம் வந்து தனி மிளகாத்தூள் போட்டு காரம் முறுக்கு சுட்டுக்குவாங்க. நான் இப்படி தான் பண்ணுறது. ஜலித்த மாவு வந்து இது மாதிரி ஒரு சம்படம் டப்பாவில் போட்டு தண்ணி படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3-4 மந்த்ஸ் வரைக்கும் வந்து இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவை வந்து பிசைஞ்சு முறுக்கு சுட்டுக்கலாம். நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க முறுக்கு மாவுலேருந்து நான் கொஞ்சமாக வந்து முறுக்கு சுட போகிறேன். அதுக்கு தேவையான அளவு வந்து நான் கொஞ்சமாக வந்து முறுக்கு மாவு எடுத்துக்கிட்டேன். மாவில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து ஓமம் போட்டுக்கிட்டேன். சில பேர் வந்து எள்ளு போடுவாங்க, நான் வந்து ஓமம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் மெல்ட் ஆகி ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டுக்கிட்டேன். நிறைய பட்டர் போட்டிங்கன்னா முறுக்கு புளிகிறப்ப முறுக்கு வந்து உங்களுக்கு பிஞ்சு போகும். அதனால் வந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலகின பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்க போகிறேன். இது போடுறது எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோ எடுக்கலை, அதனால வாயில் இப்போ சொல்கிறேன். மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு. கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சிங்கனாவே போதும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நிறைய ப்ரெஷர் கொடுத்து பிசைய தேவையில்லை. பிசைஞ்சு வச்ச மாவில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஹீட்டான சுடு எண்ணெயை வந்து போட்டு பிசைஞ்சிக்கிட்டேன். இந்த மாவு அளவுக்கு வந்து அந்த 2 டேபிள் ஸ்பூன் போதும். நீங்கள் நிறைய குவான்டிட்டி மாவு செய்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு இப்போ ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஒரு பக்கம் எண்ணெய் வந்து ஹீட் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பலகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகர் சின்னதாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. அதனால அந்த முறுக்கு மாவில் விநாயகர் பிடிச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு முறுக்கு வழக்கில் இந்த அச்சு தான் போட போகிறேன் முறுக்கு சுடுறதுக்கு. அதை வந்து ஆயில் கிரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த முறுக்கு அச்சில் உள்ள எல்லா பக்கமும் ஆயில் கிரீஸ் பண்ணிட்டேன். இந்த மாவு வந்து இது மாதிரி நீட்டமாக வந்து ஷேப் பண்ணி உள்ளே போடுறேன். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். என்னோடய முறுக்குச்சி பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்ப்ரிங் ப்ரெஸ்ஸிங் கன் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு சின்ன பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கிறத மேலே வந்து இழுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லோட் பண்ணி வச்சுருக்க அந்த முறுக்கு குழலை வந்து இதில் வந்து நல்லா ஸ்க்ரூ டைப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இது ரெண்டு பக்கமும் மாவு போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு இந்த டைப் ஈஸியாக இருக்குது முறுக்கு குழல். இப்போ நம்ம முறுக்கு புரிஞ்சிடலாம். ஒரு தட்டில் வந்து இது மாதிரி 2 ஓட்டக்கரண்டியை வந்து வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம முறுக்கு புழிஞ்சிட்டு இதில் வந்து
மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, சட்டி எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிட்டு அந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா லைட்டாக வந்து இந்த மயிர்கோதி வச்சு திருப்பி விட்றேன் பாருங்கள். எண்ணெய் சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து முறுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த முறுக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பேட்ச் முறுக்கையும் இதே மாதிரி வந்து நான் போட்டு எடுத்துட்டேன். முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. இது ரொம்ப ஈஸி தான், இது பிகினர்ஸ்க்கு எதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் டு யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.